வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு டைனிட்டி 8 இன்ச் சப்வூஃபரை பற்றி ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். டைனிட்டி 8 இன்ச் சப்வூஃபர், இது வந்து 4 ஓம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது ஆர்எம்எஸ் பவர் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஊப்பரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ரெட்டு கோன் போட்ட ஒரு சப்வூஃபர். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வருது. ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இந்த பஞ்சிங் பேஸ் இந்த ரெட்டில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட்டை பொறுத்தளவுக்கு சாஃப்ட் பேஸ் நல்லாயிருக்கும். இந்த சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு காயில் நல்லா பெரிய காயில் தான் போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதில் காயில் கோனு பார்த்திங்கன்னா டைனிட்டியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே காயில் பொறுத்தளவுக்கு காப்பராக இருக்கும், ஆனால் அதில் கோன் வந்து அலுமினிய கோன் கொடுத்துருப்பாங்க. மற்ற சில சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அட்டையில் தான் சுற்றிருப்பாங்க அந்த காயில். இதில் பார்த்தீங்கன்னா அலுமினிய கோன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி அலுமினிய சீட்டு மாதிரி சுற்றி அதில் காயில் சுற்றிருப்பாங்க. காயில் பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் காப்பர் தான். இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு சைடில் ஏர் ஹோல்ஸு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா பேஸ் பஞ்சிங் வரும்போது நல்லா ஏர் வெளியே ஏற்றும் போது உங்களுக்கு பேஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த சப்வூஃபர் நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு கிளாஸ்டி பைப்பன்னு ஆம்ப்ளிஃபயர் ரிமோட்டோட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு இந்த சப்வூஃபரை யூஸ் பண்ண போகிறேன். கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபயருங்கிறனால நான் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் எஸ்டிகே டைப்பு டிரான்ஸ் டைப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பில் இருந்தால் இது 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நான் கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபயருங்கிறனால 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஓம்ஸை பொறுத்தளவுக்கு கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபயரில் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இந்த டைனிட்டியோட ஃப்ரண்ட்டு லுக்கு எப்படி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக்கர்லாம் இப்போ கலர் மாற்றிருக்காங்க. முதல் வந்து ரெட் கலரில் வரும், இப்போ கொஞ்சம் டிசைனிங் மாற்றிருக்காங்க. மற்றபடியே அதே சேம் தான். அதேமாதிரி டஸ்ட்டு கேப்லையும் பார்த்தீங்கன்னா பழசுலாம் வந்து உங்களுக்கு குமிழ் மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக டைனிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த டிங்கிறது வந்து ஒரு அதுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் படம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்பீக்கர் படம் போட்டு இப்போ வர்றதில்ல அப்படி வருது. இந்த ஊப்பரை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எல்லா ஆடியோ போர்டுக்கும் மேட்சிங் ஆகும், அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாக தான். அதனால் கஸ்டமர் இந்த டைனிட்டி கேட்டிருக்காங்க, அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஒரு பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஆம்ப்ளிஃபயர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.